இந்த டீமில் எனக்கு அண்ணன் சொன்ன மாதிரி, உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே எனக்கு தெரியாது. நேற்று வந்து வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்கார், அவர் வந்து முருகனை பற்றி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குன்னு வரணும், அது ஒரு பகலறியான்னுட்டு சரின்ட்டு. அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர், அந்த கேமராமேன். சரி, அவர் சொல்கிறாருன்ட்டு தான் நான் அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்குறதுங்கிறது, நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண பவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன். அதனால் நான் வந்து சரவண பவனை வர சொன்னேன், அப்போ இவங்க வந்தாங்க, ஆனால் நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. அப்படி தான் ஒரு சந்திப்பவருடைய என்னை ஒரு சந்திக்கணும்ல ஒரு ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்தித்தார். அப்புறம் அவரை நான் கேட்டேன், நான் நீங்கள் யாருங்க அப்படின்னேன். அவர் வந்து ஒரு 15 வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தர், ஒரு ஹீரோவில் ஒருத்தராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷமாக சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமெல்லாம் 20 வருஷமாக இந்த வடபழனி, கோடம்பாக்கம், இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். அதே நிலையில் 20 வருஷமாக அதே நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு 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 கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த சோகம் இருக்க பயங்கரமானது. ஆனால் இவர் ஒரு 15 வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு, எவனும் வாய்ப்பு தர மாட்டான், நம்மளே நடித்து தயாரித்து டைரக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெகின்ஸ், அவர் சொன்னது லெகின்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேனே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நானே எடுத்தேன், அதுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது, உயர்வானது. அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும், நம்மளையே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா. சில்வெஸ்டர் ஸ்டாலின்லேருந்து புருசிலிருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பெரிய வரலாறு இருக்குது. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னு, ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர், அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்கார். இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்குது, அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க, ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குரு ஆகிடும், அவனுக்கு வயசுலாம் தேவையில்லை, அவன் குரு. அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க, அது வந்து மிகச்சிறந்தது. உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி, ஒருத்தன் 100 வயசு 200 வருஷம் வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறது வாழ்கிறது கிடையாது, இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல, அதுதான் முக்கியம். அந்த ஒரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டு பண்ணிட்டு போகணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். அடுத்தது அண்ணன் உதயகுமாரன் சொன்னார், அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார். இந்த பாப்பா அந்த பொண்ணை அழிச்சு பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான தருணங்க. என்னென்னா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் விடுறது இருக்குல்ல, கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க, அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. நம்மளாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன், நம்ம ஒரு 25 வயது ஆன பிறகு எப்போ அழுதோம், அழுவ மாட்டோம், கண்ணீரே வராது. ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது. ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறாருன்றான். அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் செத்து போயிட்டான், அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது. அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும், ஏன்னா அப்படி ஒரு தருணம்னா நம்மளுக்கு கிடைக்காது. நான் எப்போ எழுதேன் தெரியல, அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து நான் தானே பிஆர்ஓண்ணா தம்பி. அடுத்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, எனக்கு தெரியா சார் நிச்சு தெரியலமாண்ணேன், இந்த வினுப்பிரியா அதுதான் அசுரில் எனக்கு பொண்ணாக நடிச்சு தான், உண்மையுமே நான் மறந்துட்டம்மா என்னை மன்னிச்சிக்க, ஏன்னா நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ், அடுத்தது விவேக்கு, எடிட்டரு, இவங்க எல்லாம் புதியவர்கள் இருக்காங்க. எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க, இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து
தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும். அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இப்போ தமிழ் சினிமாவில் நானே நிறையா பேரை சந்திப்பேன், கொஞ்சம் பெரியாட்கள்லாம் சந்திப்பேன். என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா, அந்த ரவுடிங்க வேற பணக்கார பசங்க பொண்ணையே காதலிக்குதுங்க, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா, என்னால் அழைச்சிட்டு போகவே பயமாக இருக்குது எனக்கு, அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க, அதை கொஞ்சம் மாற்றுங்க பண்ணிட்டு நிறையா பேர் என்கிட்ட ஒரே படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆள்கிட்ட போய், அது நல்லாயிருக்கு சார் படம், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிதாங்கன்னு என்னன்னு கதையை சொன்னேன். என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான், என்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா, அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார். இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபேம், அதனால் நான் படத்துக்கே போக மாட்டேன்றார். அவர் இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸ்னு ஒருத்தர் தான். அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான், அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான், அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும் எல்லா வெளிநாட்டு படங்களும். மார்ட்டின் ஸ்கார்சிஸ் தான் முதல் முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்குறார். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகர்களாகும் போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களாம் சந்திக்கிற சந்தோஷம். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கூப்பிட்டதுக்கு உடனே ஓகே சொல்லி வந்த பேரரசு சார், சுப்பிரமணியம் சிவா சார் மற்றும் உதயகுமார் சார், அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பகலறியான் ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்டில் நடக்கிறது. கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்கள் டே டைமில் ஷூட் பண்ணோம். ஸோ இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு கிஷோர் தான் என்கிட்ட சொன்னார், அவர் தான் என்கிட்ட நரேட் பண்ணார். நரேட் பண்ணும்போது எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் நான் பண்ணுறேன், வேறு யாரெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இனிமேல் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஷோருக்கு முதல்ல என்னை உள்ளே கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்தது நம்ம முருகன் சார், ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ மூணு வேலையை ஒரே ஆளாக ஒரே ப்ராஜெக்டில் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ப்ரொடியூசர் கம் ஆக்டராக இருந்தது எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும். இதில் அவர் டைரக்ஷனும் பண்ணியிருக்காருன்ற போது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும். ஸோ முருகன் சார், உங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன இந்த உல்ஃப் கேரக்டரில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது டிஓபி அபிலாஷ். அபிலாஷா யார் டிஓபின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு இதுதான் ஃபஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு டே டைமாக இருந்தால் பரவாயில்ல, டே லைட்டில் நம்ம ஷூட் போயிடலாம். ஃபுல்லாகவே நைட் ஷூட்டு, அதுவும் கார் ஷாட்ஸ்லாம் நிறைய இருக்குது, சின்ன சின்ன லைட்லாம் மாட்டணும், இருக்கிற பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட் நாளே தெரிஞ்சிடுச்சு இது பயங்கரமான டீம், நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு. நிறைய ஷாட்ஸ் வந்து கார் டோரை திறந்து டோருக்கு வெளியே தொங்கிட்டு உள்ளே கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அபிலாஷ், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப நல்லா பெரிய லெவலில் பேசப்படுவீங்க. அதே மாதிரி டப்பிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு, மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபைனல் அவுட் மியூசிக்கோட பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு. ஏன்னா அந்த நிறைய கூஸ்பம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து அவர் மியூசிக்கில் கொடுத்துருந்தார் விவேக் சாரோ. ஸோ அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. கடைசியாக என் கூட ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட், அக்ஷயா இருக்கட்டும், தீனானா இருக்கட்டும், நசீரா இருக்கட்டும், அப்புறம் கோபியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டு அங்கே ஸ்பாட்டில் வந்து தொந்தரவு பண்ணல. எல்லாமே நைட் ஷூட்டு, நிறைய கொசுக்கடி, கேரவன்லாம் பெருசாக இல்லை. ஸோ எல்லாருமே வந்து படத்தோட அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கு. யாராவது பேர் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருக்கேன். எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கறது பத்திரிக்கை தான். ஸோ இந்த படத்தையும் நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். May 24 தேட்டரில் மிஸ் பண்ணாங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேசுறதாங்க, என்ன பேசுறது. என்னோட நேம் வினு பிரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மை என்டையர் டீம், என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ப்ரொடியூசர் முருகன் அண்ணா, தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் மீடியா பீப்புள், உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே வேணும். படம் பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்.
தேங்க்யூ ஸோ மச். என்ன பேசுறதுன்னு தெரியல, சாரி. தேங்க்யூ, பாய். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் எல்லாருக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் லேட்டாக வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து அண்ணா தான். ஆக்சுவலி இவர் எனக்கு உண்மையாகவே பிரதர். முருகனை நான் வந்து இந்த படத்துக்குன்னு இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தே அண்ணாவை எனக்கு தெரியும். ஸோ அண்ணா வந்து இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் வந்து அதை பார்த்துருக்கேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒரு ஹீரோயினாகவும் இல்லாமல் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது எல்லாமே எனக்கு பர்சனலாக நிறையாவே தெரியும். ப்ரொஃபஷ்னலாக தெரியுறதை விட அண்ணாவோட பர்சனலாகவே எனக்கு அண்ணாவை ரொம்ப தெரியும். அண்ட் இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. டிரெக்ஷன் டீம்லாம் வந்து நைட் ஃபுல்லாக, இது நைட் ஸ்டோரின்றதுனால ஃபுல் மிட் நைட் ஷூட் தான் போச்சு, அதுவும் வின்டரில் தான் போச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். டிரெக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் சைடில், எனக்கு படம் இது ஷூட் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆயிடுச்சு. ஸோ வந்து இங்கே நிறையா பேரோட பேர்கள் எனக்கு மறந்துருக்கலாம், ஆனால் எனக்கு ஃபேஸ் எல்லாரோட ஃபேஸும் ஞாபகம் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறையா பேர் வந்து ஸ்டேஜில் இல்லை, கீழேயும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லியே ஆகணும், வெற்றி சார். விவேக் சரவணா சொன்ன மாதிரி இந்த படம் வந்து அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியாக இருக்கும். இது வரைக்கும் சார் அப்படி பார்க்காதவங்க இந்த மூவியில் வந்து அவரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராமேன் சார் எல்லாருமே வந்து இதில் ஃபுல் எஃபர்ட் போட்டு நைட் ஃபுல் மிட் நைட்டில் எல்லோரும் ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தில் உழைச்சிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் என்னோடய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார் பாலா. ஸோ சாரும் வந்து நிறையா நைட்லாம் வந்து ஷூட் பண்ணியிருக்கோம், டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அது வேணும் இது வேணும்னு எல்லாமே வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் வந்து வேறு யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஐம் ஸோ சாரி, ஏன்னா எனக்கு நிறைய பேர் தெரியல. ஸோ இந்த படத்தில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக அண்ணா முருகனா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ணா. என்றைக்குமே வந்து எவ்வளோ ஹை லெவலில் போனாலும் நம்ம அதை மறக்கக்கூடாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், சாரி. ஏன்னா இந்த படம் வந்து 1 இயர் மேலே ஆச்சு. ஸோ நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். நான் டெய்லியும் வந்து பிஸியாக இருப்பேன். ஸோ ஷூட்டிங் 1.5 இயர் ஆச்சு டெலிவிஷனில் போய், பட் நான் காலிலே தான் இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ட்ரீம் மூவி. ஸோ வந்து ஒரு 1.5 இயரோட வெயிட்டிங்க்கு அப்புறம் இந்த படம் இந்த லெவலுக்கு இங்கே வந்திருக்குன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி நான் லேட், ஆக்சுவலி எனக்கு ஷூட் முடிய லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பேசுகிறதுக்கு, இந்த விஷயம்லாம் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.